களே காலாண்டு பொது தேர்வு 2019 இது வந்து திஸ் இஸ் அ மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபார் யூ நவ். இப்போ வந்து இது ஒரு ஒரு மாடலாக, ஏன்னா நீங்கள் வந்து மிட் டேம் வந்து 50 மார்க்கு தான் எழுதியிருப்பீங்க. இப்போ 90 மார்க்குக்கு என்ன மாடல் அப்படின்னா டைம் 2:30 hours 2 to 5 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து 2:30 minutes அப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளோ டைம் அப்படின்னு நம்ம சரியாக பார்க்கணும். சரி, இது வந்து பகுதி 1, மொத்த மதிப்பெண்கள் 90, அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் part 1, அதாவது பகுதி 1, Roman letter 1. 4 விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையினை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதவும். அதாவது வெறும் குறியீடு மட்டும் போட்டால் போதாதுங்கிறாங்க. சில பேர் 1 2 அப்படின்னு போட்டு விட்டு போயிடுவாங்க. அப்படி எழுதாமல் நீங்கள் வந்து அது ஆன்சர், அந்த இப்போ என்ன ஆன்சரோ அதை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பொருத்தி விடை தேர்க: தமிழ் அழகியல், ஆ நிலவுப்பு, ஈ கிடை, ஈ உயும் வலி. உயும் வலினா பிழைக்கும் வலி. இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? பரளிசு நெல்லையப்பர், தீசு நடராசன், சிற்பி பாலசுப்ரமணியம், கி ராஜநாராயணன். இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி இது நீங்கள் மேட்ச் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆ ஆ இ இந்த 4 ஒன்று தான் நீங்கள் போடணும் இல்லையா. அடுத்தது உவா உர வந்து கூடும், உவா உர வந்து கூடும். உடுபதி ரவி ஒத்தார் யார் யார் வந்து ரொம்பவுமே புரியாமல் இருக்குது. உவா உர வந்து கூடும் குடுபதி ரவி உத்தார். ரவி அப்படின்னு சொன்னால் சூரியன் அர்த்தம் நினைக்கிறேன். ஆனால் இதில் எப்படி இருக்குன்னு தெரியல. அ சடாயு ராமன், ஆ ராமன் குகன், ஈ ராமன் சுக்ரீவன், ஈ ராமன் சவரி. இதில் எதுன்னு பார்த்து எழுதும். சுரதா நடத்திய கவிதை இதழ்: அ இலக்கியம், ஆ காவியம், ஈ ஊர்வலம், ஈ விண்மீன். குளிமாற்று எந்த துறையோடு தொடர்புடைய சொல்? குளிமாற்றுன்னா பல்லாங்குழியா தெரியல. இலக்கியம், கணிதம், பொறியியல், வேளாண்மை. வெள்ளச்சமவெளிகள் அழிய காரணம் என்ன? வெள்ளச்சமவெளின்னு தெரியல. பருவநிலை மாற்றம், மணல் அள்ளுதல், பாறைகள் இல்லாமை, நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுதல். மதராசப்பட்டணம் என்று அழைக்கப்பட்ட பகுதிகள்: அ வடசென்னை பகுதிகள், ஆ தென்சென்னை பகுதிகள், ஈ மத்திய சென்னை பகுதிகள். இவை 3. மதராசப்பட்டணங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னு பாட்டு கூட படம் கூட எடுத்திருக்காங்கல்ல, மதராசப்பட்டணம் அப்படின்னு. பிழையான தொடரை கண்டறிய: காளைகளை பூட்டி வயலை உழுதனர், மலை மீது ஏறி கல்வெட்டுக்களை கண்டறிந்தனர், காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. 2 சொல்லினா போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஈ நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. யார் அது ஆகிய வினாச்சொற்கள், யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாக அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே. யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாக, பயனிலைனா கடைசியில் ஆறு, அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே. அ அக்ரிணை உயர்திணை, ஆ உயர்திணை அக்ரிணை, ஈ விரவுத்திணை அக்ரிணை, ஈ விரவுத்திணை உயர்திணை. யார் அப்படிங்கிறது உயர்திணை, எதுனா அக்ரிணை. அநேகமாக அந்த ஆ தான் ஆன்சராக இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் தமிழ் ஆசிரியரை கேட்டுக்கோங்க. பொய்யா வானம் புதுப்பெயல், புதுப்பெயல் பொழிந்தன, தடித்த சொல்லின் இலக்கண குறிப்பு. அதாவது பொய்யா வானம், இதுக்கு என்ன இலக்கண குறிப்புனா வினைத்தொகையா, உரிச்சொல் தொடரா, இடைச்சொல் தொடரா, ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சமா? இது உங்கள் தமிழ் ஆசிரியர்கள் கூறுக. அண்ட் தென் வி கோ டு செகண்ட் பேஜ், 2nd பக்கத்துக்கு போகிறோம். பொருள் குழப்பமின்றி, அதாவது நம்ம பொருள் குழம்பக்கூடாது. எழுதுவதற்குரிய காரணங்களுள் பொருந்து உதயத்தை தேர்க. தேவையான இடங்களில் இடைவெளி விடாமல் எழுதுதல், தேவையற்ற இடங்களில் இடைவெளி விட்டு எழுதுதல். ஈ நிறுத்தற்குறிகளை, அதாவது பங்க்சுவேஷன் மார்க், நிறுத்தற்குறிகள்லாம் காமா, ஃபுல் ஸ்டாப், அரைப்புள்ளி, கால் புள்ளி. சில பேருக்கு இந்த அரைப்புள்ளி முக்கால் புள்ளி வித்தியாசம் தெரியாது. அது எங்கே பயன்படுத்துறதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. எனக்கும் அதில் குழப்பம் உண்டு. எது அரைப்புள்ளி, எது முக்கால் புள்ளி, எது கோலன், எது செமிகோலன், எதை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். உரிய இடங்களை இட்டு எழுதுதல்,
ஈ வல்லினமைகளை தேவையான இடங்களில் இடாமல் எழுதுதல். ஏன்னா நான் நினைக்கிறேன் இந்த ஈ தான் நினைக்கிறேன், நிறுத்தல் குறிகளை கரெக்டாக போட்டால் அது குழப்பம் இல்லாமல் எழுதலாம் நான் நினைக்கிறேன். அஸ் அன் இங்கிலீஷ் டீச்சர் தமிழ் சார் நீங்கள் கேட்டுக்கோங்க. அடுத்தது மென்பாவிற்குரிய ஓசை செப்பல ஓசை அகவள ஓசை துள்ளல ஓசை தூக்கல ஓசை இது என்னன்னு பார்த்துங்க. மென்பாவுக்குரிய ஓசை அகவள ஓசையாக தெரியலை. படிமம் அப்படின்னா ஃபாசில் அதுன்னு சொல்லுவோம். அதனை பொருள் செயல் காட்சி ஒளி தெரில. முத்து முத்தா என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை அடுக்கு தொடர் வினையச்சம் உருவகம். முத்துக்கும் முத்தாகன பாட்டு கூட இருக்குது, அடுக்கு தொடர் நினைக்கிறேன் என்னன்னு தெரியல. 2014 சாகித்ய அகாடமி விருது பெற்ற அஞ்ஞாடி என்ற புதினம், புதினம்னா நாவல்னு அர்த்தம், புதினம்னு சொன்னால் ஃபிக்ஷன் நாவல். இதனுடைய ஆசிரியர் சில பேர் புதினம்னா என்னென்னு கேட்குறாங்க, புதினம்னா நாவல். அது வந்து நாவலுங்கிறது தமிழ் இலக்கியத்துக்கு புதுமையாக இருந்தது, அதனால் அது வந்து புதினம்னா ஏதாவது கற்பனையாக சொல்கிறது ஒரு நாவல். ஆசிரியர் அ உத்தம சோழன், அஞ்ஞாடி இதனுடைய ஆசிரியர் அ உத்தம சோழன், ஆ பூமணி, இ தோப்பில் முகமது மீரான், இ சாந்தாதத். உத்தம சோழன் ஹிஸ்டாரிக்கல் வரலாற்றில் உள்ளவர், அவர் வந்து எழுதியிருக்க வாய்ப்பில்லை. அப்போ பூமணிங்கிற ஒரு குழந்தை எழுத்தாளர் நினைக்கிறேன், அதுமாரி ரெண்டு பேரும் யாரும் தெரியும் சரியாக தெரியல. தென் கோஸ் டு பகுதி 2, பார்ட் 2க்கு போகிறோம். அது வந்து 2 அல்லது 3 வரல ஆன்சர் எழுதணுமா, 12, 2, 24 மார்க்கும். எவையேனும் மூன்றனுக்கு விடை தருக. தலையை சக்தி உதறுகிறது, மீதமான சொட்டுக்களை ஈரமான மனங்கள் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூலது ஆசிரியர் யார். தலையசைத்து உதறுகிறதாம், மீதமான சொட்டுக்களை ஈரமான மனங்கள். இதே மாதிரி கூட சினிமா பாட்டில் கூட வரும், பூக்கள் வந்து பூக்களில் உள்ள ஈரத்தை வந்து வண்டுகள் வந்து துவட்டு தான். இதை வந்து எங்கள் தமிழாசிரியர் வ சோ ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அதாவது வடவாதிமங்கலம் சோமசுந்தரம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பிஎஸ் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று சொல்லுவார்கள், அது திருவாரூரில் இருக்கிறது. அந்த பள்ளியில் இருக்கு வந்து பாலையன் என்ற ஆசிரியர் அந்த சினிமா பாடலை மிகவும் சுலாகித்து பாடுவார். என்னென்னா வந்து பூக்களுக்கு குளிர் எடுக்குமா, குளிர் எடுக்கும் போது வண்டுகள் பறந்து வந்து தலை துவட்டாதோ என்று அவர் பாடி காட்டினார் 82 வருஷத்தில். இப்போ நான் அதை நினைத்து பார்க்கிறேன். ரிமெம்பரிங் தோஸ் லைன்ஸ் ஆஃப்டர் 92, 2002, 2040 இயர்ஸ் 40 வயசு தான் ஆயிடுச்சு. பாலையன் சார் எங்கே இருக்காருன்னு தெரியல, நல்லா இருக்காங்களா தெரியல, அவர் வந்து சொல்லுவார். அவர் அந்த பாடலை சொல்லி காட்டுவார். அந்த பூக்களுக்கு குளிர் எடுக்காதோ, வண்டுகள் பறந்து வந்து தலை துவட்டாதோ, வானவில்லையில் அமைப்போம் நாட்டியம் அந்த பாடல் வானவில்லில் அமைப்போம் தோரணம் வானவில்லில் அந்த அருமையான ஒரு பாடல். நாங்கள் 82 வந்தது மன்னிக்கவும் சினத்தை ஏன் காக்க வேண்டும், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சினம் காக்கவில்லை என்றால் நம்ம சொல்லிழுக்கப்படுவோம் சோ காப்பர் அப்படின்னா துன்பப்படுவோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆன்சர். சினத்தை ஏன் காக்க வேண்டும், நம்ம வந்து துன்பப்படாமல் இருக்கணும், நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் கோபத்தை. இன்னொன்று இப்போ இதயமே பாதிக்கப்படுதுங்கிறான், மற்றவங்க தப்பு பண்ணால் நம்ம ஏன் கோபப்படணும், அவன் விட்டாப்பே அவன் தப்பு பண்ணுறான்னா நம்ம கோபப்படக்கூடாது. அது சைக்காலஜி சொல்கிறாங்க, மற்றவங்களுடைய தவறுக்கு நீ ஏன் உனக்கு தண்ணி கொடுத்து குளிக்கிறாய், நீ நல்லா இரு அப்படின்னு. அது கூட இருக்கலாம், எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு, கழிவிழா ஒளி விழா விளக்கம் தருக பிரிவு 2. நடை அழகியல்னா ஈஸ்தட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. நடை அழகியல்னால் அது ஈஸ்தட்டிக்ஸ் அழகு ரசனைன்னு வரும். இது தொல்காப்பியத்தில் எப்படி வரும்னு தெரில. மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்ட மாற்றங்களை தொகுத்துரைக்க. மணலில் எழுதணும், இப்போ மட்டும் என்னென்ன ரைட்டிங்ஸில் போட்டால் அதை சேஞ்சஸ் வந்துருக்குன்னு கேட்குறாங்க. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் என்ன அது லைப்ரரின்னு தெரியல. பிரிவு 3, எவையேனும் ஏழனுக்கு விடை தருக. பொருள் வந்து சொற்றுடலில் அமைத்தெழுதுக. களம் முதல்ல வந்து களம் ஒரு போர்க்களம் அந்த மாதிரி. இன்னொன்று வந்து களம் அப்படிங்கிறது களம், அந்த களம் வந்து எப்படின்னாக்கா அதுவும் இந்த அணிகலன்கள் அந்த மாதிரி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் முதல் உள்ளது போர்க்களம் அந்த மாதிரி வரும். திருவளர் செல்வன் இவற்றில் இச்சு வருது ஒன்று இல்லை, சரியான தொடர் எது, இலக்கண விதி யாது, வெண்பாவிற்குரிய தலைகள் யாவை, மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடித்து இருக்கிறது
இதில் எவ்வகை படிமம் வெளிப்படுகிறது? மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது. அதாவது மாந்தோப்பு எப்படி படிக்கணும் பாருங்கள், மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடையை உடுத்தியிருக்கிறது. அதுதான் அந்த சொல்லியிருக்காங்க. பூம்பாவாய் பிரித்து புணர்ச்சி விதி கூறுக. விம்முகிற உறுப்பிலக்கணம். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தையை அப்பா எங்கு இஸ்துகுன்னு போனார். இப்போ வந்து தமிழுக்கு நாம் மிக செய்யக்கூடிய மிகப்பெரிய இழுக்கு என்று என்னவென்றால், பொதுவாக தமிழாசிரியர்களும் செய்கிறார்கள், தமிழை எவ்வாறு பேசுகிறார்கள், எவ்வாறு பேசுகிறார்களோ அவ்வாறே அவர்கள் வந்து பேசும்போது அது தமிழ் மொழி வந்து அழிஞ்சு போகும். இப்போ வந்து அவர்கள் ஒரு பிராந்திய மொழியில் பேசும்போது அது மிகப்பெரிய தமிழுக்கு செய்யக்கூடியன்ற ஒரு பெரிய இழுக்காகும். ஏனென்றால் அந்த காலத்தில் வந்து தமிழாசிரியர்கள் வந்து சுத்த தமிழே பேசினாங்க. இப்போ இவங்க வந்து அவர்கள் மிக சிறப்பை பெற்றிருந்த போதிலும் அவர்கள் என்னன்னா அவங்க வந்து அவங்களுடைய இதை வந்து சொல்கிறது வந்து தமிழுக்கு வந்து பிற்காலத்தில் செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய இழுக்காகும். அதே போல அது வந்து ஒரு பிராந்திய மொழி. அது இப்போ அவங்க கோயம்புத்தூர் பஸ்ஸை பேசுகிறாங்க, தஞ்சாவூர் பஸ்ஸை பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து தமிழ் மொழி மேலே பற்று இல்லைன்னு தான் அர்த்தம். அவங்களுடைய சொந்த தூரை உள்ளம் தான் சொல்லணும், அதாவது கடுகு உள்ளம் சொல்லணும். என்னன்னாக்கா அவங்களுடைய ஊரம் தான் சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் வந்து போசி அஸ்கா அதெல்லாம் தமிழாயிட முடியுமா? மாயாவரத்தில் வந்து 80 இதெல்லாம் தமிழ் ஆக முடியாது. அவர்கள் தமிழை சில தமிழாசிரியர்களே தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு இழுக்கை செய்து வருகிறார்கள். அவர்கள் வந்து ஒரு ஒரு தமிழ் மொழி என்று உலக மொழி உலகமெங்கும் புரிந்து கொள்ளக்கூடிய மொழி தனது பிராந்திய மொழியாக மாற்றுவது சிரளமாகும். அதை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மன்னிக்கவும், ஊட்டாண்ட அது மாதிரி தான். இதுவும் இதுவும் பிராந்திய மொழி. இப்போ அந்த இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சாசர் அப்படிங்கிற ஒரு மட்டும் இருக்கமிட்ட இப்போ அது சவுத் ஈஸ்ட் மிட்லேண்ட் டயலக்ட் தான் இங்கிலீஷ். அது அந்த ஒரு குறிப்பிட்ட இதில் பேசப்பட்டது தான். ஆனால் அது வந்து பல்கலைக்கழக அளவில் கொண்டு போய் அது ஒரு நேஷ்னல் லாங்குவேஜாக மாற்றினார் சாசர். இவங்க பண்ணுறது எப்படி இருக்குன்னா, தமிழ் மொழி ஒரு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜை திருப்பி பலபடி பிராந்திய மொழி கொண்டு வந்துட்டு நான் அப்படி தான் பேசுவேன், கோயம்புத்தூர்காரன் அப்படி தான் பேசுவேன், மதுரைக்காரன் அப்படி தான் பேசுவேன்னா இது வந்து அவரோட சுயநலத்தை தான் காட்டு, சுயநலமாக அல்லது ஒரு குறுகிய மனப்பான்மையை காட்டுன்னு நினைக்க வேண்டும். அந்த பிராந்தியக்காரர்கள் தயவுசெய்து என்னை மன்னிக்கிறோம். தொடர் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது. நான் சுடுதல் நீரில் குளித்தேன். வல்லினமைகளை இட்டு எழுதுக. பாடலை பாடினான் இப்போ போடணும் போல இருக்கும். தேருக்கு சென்றான் அந்த மாதிரி வரும் பொழுது. அண்ட் தென் பகுதி 3/6/7/28. வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? மூன்றான காலம் போல் ஒன்று எவை ஏன்? ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டும் என கேட்கின்றார். இதில் வேறு இடத்துல வரும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு. இது யாருடைய உறவு வேணும்னு கேட்குறாரு, இது தெரியல என்னான்னு. ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும். ஞாலத்துனால் உலகத்தில் இருளகற்றும். ஏங்கொலி நீர் அப்படின்னா நான் தண்ணியாக தெரில. இடம் சுட்டி பொருள் விளக்கு. அது இங்கிலீஷில் ஈஆர்சின்னு சொல்லுவாங்க. இடம் சுட்டி பொருள் விளக்குக. பிரிவு 2, சங்க பாடல்களில் ஒளிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகம் விளக்குக. நீங்கள் ஆசிரியர்களானால் மாணாக்கரை அன்பினால் எவையில் நெறிப்படுத்துவீர்கள்? ஆமாம், எல்லா ஆசிரியரும் குச்சி வச்சுட்டு அலையிறாங்க. அப்போ அது வந்து தே ஹேவ் டு கண்ட்ரோல் தம் செல்ஸ். மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுக. என்னென்ன பண்ணணும்? மண்முட்டை போடணும், வீட்டுக்கு வேண்டிய காய்கறி அரிசியெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். அதான் நினைக்கிறேன். அறிவின் நகரம் சென்னை என்பதற்கான சான்றுகள் 4 தருக. எவையேனும் மூன்றனுக்கு விடை தருக. ஏகதேச உருவக அணி அல்லது பொருள் வேற்றுமை அணியை சான்றிடம் விளக்குக. இலக்கிய நகம் பாராட்டுக. இது அடிக்கடி ரிப்பீட், மோஸ்ட்லி ரிப்பீட்டட். இது வந்து மாடல் கொஸ்டின் பிள்ளைங்க கொடுத்துருக்காங்க. வெட்டி அடி, இது பாரதியோட படம் தான் இருக்க முடியும். வெட்டி எடுக்குது மின்னல், கடல் வீர திரை கொண்டு விண்ணை இடிக்குது. திரை என்றால் அலை. கொட்டி இடிக்குது மேகம், கூ கூ என்ற விண்ணை குடையுது காற்று. சட்டச்சட சட்டச்சட டா டட்டா என்று தாளங்கள் கொட்டி கணக்குது வானம். எட்டு திசையும் இடிய மழை எங்கனம் வந்ததாடா தம்பி வீரா. பாரதியார் இது வந்து இந்த 12 வகுப்பு மாணவர்களை படிக்க சொல்லி நான் கேட்க வேண்டும். பாரதியார் பின்வரும் தலைப்புகளில் கவிதை புனைய வேண்டும். செந்தமிழ் அல்லது நிலா, நிலா ஒத்தி எக்கச்சக்கமான பேர் கவிதை எழுதியிருப்பாங்க. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா. அந்த இளமை என்பது நிலாவுக்கு வந்து மாறாமல் இருக்கிறது. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. எந்தனது காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளைவேளா மூத்தாவளா வெண்ணிலாவே என்றால், நிலாவுக்கு எப்போயுமே 15 வயசு தான், அதுக்கப்புறம் அது போக போகாது.
அதனால் எப்பயுமே வந்து 15 வயசு இப்போ குறைவாக இருக்கியா அதிகமாக இருக்கியான்னு கேட்குறாரு. ஏன்னா 15 வயசுக்கு அப்புறம் தான் அது வந்து தேய்பிரை வளர்ப்பிடலில் போயிடும். அது மிக ஒரு அருமையான கருத்து. அது கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். லேர்னிங் இஸ் த ட்ரெஷர். ட்ரெஷர்னா ஒரு புதையல். கல்வி என்பது ஒரு புதையல். தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர். எவ்ரிவேர் இது ஒரே வார்த்தையை கொடுத்துருக்கோம்னா பிரிச்சிருக்காங்க. எவ்ரிவேர் என்பதுக்கு WHERE வரணும். அகெய்ன் அ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எ நியூ லாங்குவேஜ் இஸ் எ நியூ லைஃப். ஒரு புதிய மொழியை நீ கற்றுக்கொள்கிற என்றால் நீ ஒரு புதிய வாழ்க்கையை அனுப்புகிற என்ற அர்த்தம். இஃப் யூ வாண்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஸ்பீக் தேர் லாங்குவேஜ். மக்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ அவர்களது மொழியை பேச வேண்டும். இதுக்கு தான் அந்த கலெக்டர்ஸ்லாம் வந்து அங்கே வேறு மொழியாக இருந்தாலும் நம்ம ஊர் மொழியை அவங்க கற்றுக்கிட்டாங்க. கிறிஸ்டின்ஸ் வந்து அப்படி தான் வந்து ஜி போப் போன்றவர்கள் அவர் பேர் கூட என்னமோ சொல்கிறாங்க, என்னமோ ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறாங்க. அவர் வந்து இப்போ தமிழ் மொழியை நன்றாக கற்றுக்கொண்டு தமிழர்களுக்கெல்லாம் ஒரு அவர் கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கான். அவர் வந்து எப்படி தான் இருந்தாலும் அவர் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் கூட அவருடைய கல்லறையிலே தமிழ் மொழியை ரசிகன் இங்கே படுத்து தூங்கி உறங்கி கொண்டிருக்கேன் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் வந்து எவ்வளவு அந்த மொழியை சொல்லியிருக்காரு அப்படின்னு ரிமார்க்கபிள் திங். நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் அ டோர் வித் விஸ்டம். நீங்கள் அறிவை பெற வேண்டும் என்றால் நீங்கள் மொழியை பெற வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். தட்ஸ் ஆல். இது இங்கே பிடிச்சதுன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு தமிழ் பரிச்சை இருக்கிறதுனால இதில் முக்கியமான சில இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.